அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு சீட்டு இந்த சீட்டு பரிகாரம் நீங்கள் செய்தால் உங்களது எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் இதை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய தொகுப்புகளில் எதிரான சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஒரு அன்பான வேண்டுகோள் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புறீங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சில நேரங்களில் வேலை பொருள் காரணமாக என்னால் பதில் சொல்ல முடியாது ஒரு சிலருடைய வாட்ஸ்அப்லாம் ரொம்ப பின்னாடி போயிருக்கும் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு எனக்கு இந்த பொருள் வரல அப்படிங்கிறவங்களாம் எனக்கு ஒரு ரிமைண்டர் எஸ்எம்எஸ் கொடுங்க நான் கண்டிப்பா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்றேன் இப்போ இந்த சீட்டு பரிகாரத்தை நீங்க எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே செய்யணும் செய்ய தேவையான பொருட்கள் காகிதம் மஞ்சள் நிறத்துல இருக்கணும் காகிதம் மஞ்சள் நிறத்துல காகிதம் கிடைக்கலன்னா நீங்க வெள்ளை நிற காகிதத்துல நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க காகிதம் வந்து மஞ்சள் நிறமா இருக்கணும் மஞ்சள் நிற காகிதத்துல பதினோரு துண்டுகளா நீங்க வெட்டிக்கணும் ஏன்னா இந்த காகிதத்தை நீங்க மாலை மாதிரி கட்ட போறீங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் அந்த காகிதத்துல எழுத போறீங்க பச்சை நிற பேனா ஒண்ணு எடுத்துக்கோங்க ஏலக்காய ஒரு ஒரு ஏலக்காய பதினோரு ஏலக்காய்கள் எடுத்துக்கணும் ஏலக்காய் தூளா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏலக்காய முழுசா எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காய் தூளா இருந்துச்சு அப்படின்னா அந்த காகிதத்துல என்ன பண்ணுங்க நல்லா ஏலக்காய் தூளை கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி நல்லா ஏலக்காய் தூளை பெருசு நீங்கள் காகிதத்தில் ஃபுல்லா முதல்ல அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு பதினோரு துண்டுகளா வெட்டிக்கோங்க இது ஏலக்காய் தூளா இருந்தா இதை மாதிரி செஞ்சுக்கோங்க உளுசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம காகிதத்துக்குள்ளேயே வச்சு மாலை மாதிரி கட்டிடலாம் காகிதத்தை எடுத்தாச்சு உங்க வேண்டுதல் என்னவோ பதினோரு துண்டுகளாக வெட்டிட்டு பதினோரு துண்டுகளிலேயே ஒரே விஷயத்த தான் எழுதணும் ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொன்றும் எழுதக்கூடாது இப்போ உங்களுக்கு கடன் தீரணும் பெரியசாமி அப்படிங்கிறவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் தீரணும் அப்படின்னா அதை ஷார்ட்டா ஒரு வெறில எழுதுங்க எழுதி ஒரு ஏலக்காய் உள்ள வச்சு மடிச்சு மாலை மாதிரி கட்டுங்க அது மாதிரி பதினோரு இதுலேயே ஒரே இதை தான் எழுதணும் தனித்தனியாக வேற வேற எழுதக்கூடாது எழுதி நல்ல மாலை மாதிரி கட்டி அந்த மாலையை வாராய் தேவி கழுத்துல போட்டுருங்க எப்போ நீங்கள் செஞ்சாலும் சரி அதுல இருந்து மூன்று நாட்கள் கழித்து அதை எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சிடணும் அந்த இலக்காய் எரியற அளவுக்கு பச்சை கற்பூரம் சாதா கற்பூரம் முன்னெண்ணெய் என்னென்ன ஊற்றி எரிக்க முடியுமோ அதெல்லாம் ஊற்றி எரிக்கிறதுக்கு நீங்க எதனால யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பா ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் போடணும் போட்டு எரிச்சிட்டு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க என்ன விஷயத்துக்கா இருந்தாலும் சரிங்க இப்ப திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் உண்டாகணும் கடன் தீரணும் தொழில முன்னேற்றம் கிடைக்கணும் என் குழந்தை நல்லா படிக்கணும் என் கணவர் என் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் இதுல உங்களுக்கு என்ன வேண்டுதல் இல்ல இருந்தாலும் சரிங்க பேரை எழுதி எழுதணும் இப்ப யாருக்கு நடக்கணுமோ அவங்க பேரும் அதுல இருக்கணும் யாரால நடக்கணுமோ அவங்க பேரும் அதுல இருக்கணும் அப்படி எழுதுங்க குறிப்பாக இப்போ பெரியசாமிங்கிறவர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் தீரணும் அப்படின்னா உங்கள் பேர் அமுதவல்லி அப்படின்னா அமுதவல்லியாகிய என்னுடைய கடன் பெரியசாமிக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கடன் தீரணும் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதி அதுக்குள்ளே ஏலக்காயை வச்சு மடித்து மஞ்சள் நூலால் மாலை மாதிரி கட்டி வாராகி தேவி கழுத்தில் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன முறைப்படி ஏரிச்சிருங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் என்ன எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்